சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரேஷ்மா, அண்ணி ரெடி ஆயிட்டாங்களா? ஆ, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க மம்மி. சரி, அப்புறம் நீ போய் மாமா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாரு. போ. ஓகே மம்மி. அன்னபூரணி, தட்டுல என்ன? அண்ணி, மங்களகரமான காரியத்துக்கு போறீங்க, அதனால உங்க பாதத்துல மஞ்சள் பூசிட்டு போனா எல்லாமே நல்லதா நடக்கும்ங்கிற ஐதீகம். அதான் உங்க பாதத்துக்கு மஞ்சள் பூசறதுக்காக இதை எடுத்துட்டு வந்தேன். ஓ, பரவாயில்லையே, இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும் அண்ணி, ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு என்ன ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுவீங்க, அதனாலதான் நான் எதையுமே உங்ககிட்ட சொல்றதில்ல. உன்ன மட்டம் தட்டி பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ தப்பு செஞ்சா உன்னை கண்டிக்கவும் தெரியும், நீ சரியானத செஞ்சா உன்னை பாராட்டவும் தெரியும். எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க, ஆனா அந்த சமையல்காரிக்கு நீங்க ரொம்ப ஓவரா இடம் கொடுக்கறீங்க, அது தப்பு இல்லையா? இல்ல அண்ணி, யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அவங்கள அந்த இடத்துல வச்சாதான் நமக்கு மரியாதை, அதையே உங்களுக்கு புரியல. அவ அண்ண உசுர காப்பாத்தனா, அதுக்காக அவளை மறுபடியும் தோட்டத்து வேலைக்கு சேர்த்திருக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா அதை விட்டுட்டு நீங்க அவளை சமையல் கட்டுக்குள்ள விட்டது எனக்கு என்னமோ சரியா படலாம். நீ சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளை தோட்ட வேலைக்கே நீ சொன்ன மாதிரி அனுப்பிடுற. நீ வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் போய் பாக்குறியா? சரின்னா இப்பவே சொல்லு. அடி பாவி, சம்பந்தி ஆகணும்னு நினைக்கிறவள சம்பளமே கொடுக்காம சமையல்காரியாக்க பாக்குறாளே, இவகிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, நீ சமைக்கிற அளவுக்கு எனக்கு கைப்பக்குவம் இல்ல. கைப்பக்குவம் இல்லல்ல, அப்போ உன் வாய்ப்பக்குவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா இரு, அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. அண்ணி, நான் எது செஞ்சாலும் நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க, நான் சொல்றது இன்னைக்கு உங்களுக்கு புரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றது நியாயம்னு உங்களுக்கு படும். சரி, அந்த நாள் வரும்போது பாத்துப்போம், வந்த வேலைய ஆரம்பி. அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு உன் கால பிடிக்க போறதே நாளைக்கு உன் கால வாடுறதுக்கு தான். அண்ணி, நான் எதுக்கு சொல்றேனா, செழியனோட அந்த காயத்ரி கொஞ்சம் நெருக்கமா பேசுறா பழகுறா, அதான் அண்ணி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தோணுது. அண்ணி, என்ன பேசுற? என் மக செழியன நீ இவ்ளோ கேவலமா எடை போட்டிருக்கியா? அவனுக்கு யார எங்க வைக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும். அது இல்ல, நீ நினைக்கிற மாதிரி என் மகன் ஒண்ணும் அவ்வளவு கேவலமானவன்ல, அவனுக்கு மனைவியா வரப்போறவ மகாராணியா இருப்பாளே தவிர சாதாரண பொண்ணா இருக்க மாட்டா. அதுல நான் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கனோ நம்பிக்கையா இருக்கனோ அதே மாதிரி என் மகனும் நம்பிக்கையா உறுதியா இருப்பான். இந்த ஆதிசங்கரி என்ன சொல்றனோ அந்த பேச்ச கேட்டுதான் நடப்பான். இத பார், நாங்க நல்ல காரியத்துக்கு போறோம், தேவையில்லாம எதையாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. அதுக்கு மேல உங்க விருப்பம் அண்ணி.